கைத்தறி சேலைகளுக்கு ஜிஎஸ்டி வரியில் முழு விலக்கு வழங்குக. சிறுமுகை கைத்தறி பட்டு சேலை உற்பத்தி மற்றும் விற்பனையாளர் சங்கத்தினர் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள சிறுமுகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 10,000 மேற்பட்ட கைத்தறிகள் செயல்பட்டு வருகின்றன. இத்தொழில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 15,000 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள சிறுமுகையில் கைத்தறி பட்டு சேலைகள் உற்பத்தி செய்யப்பட்டு நாடு முழுவதும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு கைத்தறி சேலைக்கு ஜிஎஸ்டி வரி 5% இருந்து 12% உயர்த்தி உள்ளதாகவும், இதற்கு விலக்கு கோரி தனியார் மண்டபத்தில் சிறுமுகை கைத்தறி பட்டு சேலை உற்பத்தி மற்றும் விற்பனையாளர் சங்க கூட்டம் சங்க தலைவர் நாகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முந்தைய காலத்தில் கைத்தறி சேலைகளுக்கு அரசாங்கம் எந்த வரி விதிப்பும் செய்யாமல் விலக்கு அளித்து வந்ததால் கைத்தறி நெசவு தொழில் நன்கு வளர்ந்து வந்தது. ஆனால் தற்போது கைத்தறி பட்டு சேலைகளை சில்க் ஃபேப்ரிக் என்ற பிரிவில் HSN N5007 கீழ் ஜிஎஸ்டி வரம்புகள் கொண்டு வந்து 5%இலிருந்து 12%க்கு வரி உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் கைத்தறி நெசவு தொழில் பாதிப்படையும் நிலை உருவாகும். ஆகவே கைத்தறி நெசவு தொழிலை காக்கும் வண்ணம் கைத்தறி சேலைகளுக்கு தனி HSN வழங்கி ஜிஎஸ்டி வரியில் இருந்து முழு வரி விலக்கு வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இக்கூட்டத்தில் கைத்தறி பட்டு சேலை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் வெங்கடேஷ், பொருளாளர் தண்டபாணி, துணைத் தலைவர் குமார், இணைச் செயலாளர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் விஜயகுமார். மத்திய அரசு இந்த கைத்தறி சேலைக்கு வந்து வர 1/1/2022 ஜிஎஸ்டி 12% உயர்த்திருக்கிறாங்க. இந்த 12% உயர்த்தும் போது என்ன ஆகுது, 5% 12% உயர்த்துறாங்க. இது உயர்த்தும் போது என்னன்னா, இதை நம்பி இருக்கிற இந்த தொழில் வந்து நாளுக்கு நாள் வந்து இந்த தொழிலை செய்ய முடியாம போயிடும், விலை ஏற்றமாகும். நீங்க இது விலை ஏற்றத்தினால வந்து பாத்தீங்கன்னா, நாங்கள் இப்போ கைத்தறி கொடுத்துட்டு இருக்கிற நெசவாளிகளுக்கு வந்து நாங்கள் வந்து கரெக்டான வந்து அவங்களுக்கு வந்து தொழில் கொடுக்க முடியாது. இந்த தொழில் கொடுக்க முடியாததுனால அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து இழக்கும். இதனால வந்து இந்த கைத்தறியை வந்து நசிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகுது. இதை மத்திய அரசும் மாநில அரசும் முழு கவனத்தில் எடுத்து இந்த 12%ங்கிறது வந்து இந்த வரி கொண்டதை வந்து முழு முழுக்க வந்து இதை வந்து எங்களுக்கு வந்து விலக்கு கொடுத்து இந்த தொழிலை வந்து காப்பாற்றி இந்த தொழில் உண்டான வளர்ச்சி அடைக்கும் வந்து இந்த ரெண்டும் அரசுகளுமே வந்து எங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தொழிலை காப்பாற்றணுங்கிறது நாங்கள் கேட்டுக்கிறோம்.